எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நீதிமொழிகள் 12 அதிகாரம் 3 வசனத்தை பார்க்கலாம். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் நீதிமான்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் கிருபையினாலே, அவர் சிந்திய இரத்தத்தினாலே, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாய் இருக்கிறோம். நம்முடைய வேர் ஒரு நாளும் அசையாது. வீடு கற்பாறையின் மேல், கண்மலையின் மேல் வீடு கட்டுகிற போது பெரும் வெள்ளம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதினாலும் அந்த வீடு அசையாது. அதுபோல நல்ல நிலத்தில் ஒரு மரத்தை நட்டு வைப்போம் என்று சொன்னால், புயல் காற்று அடித்தாலும், பலவிதமான காற்றுகள் அடித்தாலும், அந்த மரம், அந்த விருட்சம் நிலைத்திருக்கும். அதனுடைய வேர் கூட அசையாமல் இருக்கும். கண்மலையானவர் கிறிஸ்து, நல்ல நிலமாக இருக்கிறவர் கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வேர் கொண்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் அசைக்கப்படாமல் இருப்போம். அதை மறந்து விடாதிருங்கள். நீதிமானுடைய வேரோ அசையாது. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், அவன் நிலைத்திருக்க முடியாது. நீதிமானாகிய நீங்களும் நானும் நிலைத்திருப்போம், நம்முடைய வேரோ அசையாது. ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல வேளைக்காய் உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீதிமான்களுடைய வேரோ அசையாது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்ன சூழ்நிலை வந்தாலும், எங்களுக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனைகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் எழும்பினாலும், அவைகள் காற்றுகளாக வந்து எங்கள் மேல் மோதினாலும், நாங்கள் அசையாமல் இருப்போம். உம்மிலே வேறு கொண்டிருக்கிறபடியினால் நாங்கள் அசையாமல் இருப்போம் என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறீர். அதற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், எந்த சூழ்நிலையிலும் அர்ப்புண்டு போகாதபடி நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலும், அவருடைய இரத்தத்தினாலும், அவருடைய கிருபையினாலும் நீதிமான்களாயிருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய வேர் அசையாது.